ஹலோ எவரி ஒன். இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கம்பெனிங்க சரிங்களா? ஸோ வந்து நம்பகமான ஒரு கம்பெனியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 hours மட்டும் தான் ஒர்க் பண்ண போவீங்க சரிங்களா? ஸோ உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி மந்த்லி 25,000 கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி போகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க 10th 12th டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வீட்ல தான் ஒர்க் பண்ண போவீங்க ஓகேவா? முழுக்க முழுக்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ வந்து ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட மொபைல் போன் இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்றது, அதர் டீடைல்ஸ்ல என்ன அப்படின்ற முழு தகவலுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இனிமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே தெரிய கற்கள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நாம எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு வந்துருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா? இது என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டிவ் அப்படின்ற ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஸோ எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கம்பெனியை பற்றி தெரியாதவங்க ஜஸ்ட் கூகுள்லேயே யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நல்ல ஒரு நம்பகமான ஒரு கம்பெனி தான் சரிங்களா? இங்கே இருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில இருந்தா ஒர்க் பண்ண போங்க. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள்ங்க சரிங்களா? 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.4 to 5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானாமுக்கு இருக்கும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஓவர் வியூ எல்லாருமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க, ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்ற எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்க. இந்த பேஜுக்கு படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க சரிங்களா? ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க சரிங்களா? உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைன் இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ண முடியாது சரிங்களா? உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ், பர்சனல் லோனு, ஸோ இன்டர்நெட் அலவென்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நிறைய இன்சூரன்ஸ் நிறையா இருக்குது சரிங்களா? ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதுகிறமா இருக்கும் ஆன்லைனில் சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெர்ச்சுவல் இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறமா இருக்கும். அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம்னா ஸோ ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க சரிங்களா? ஹவு டு அப்ளை அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்க ஜாப் அப்ளை லிங்க் அப்படின்றதுமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இந்த பேஜில் நம்ம ஜாப்க்கு அப்ளை பண்ண போகும் சரிங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே இங்கே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்க சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட் மூவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், நிறையவே கவனிக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரீட் மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் தெரியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கலாம் ஓகே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான மெயினான ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கூட வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பேசுகிறது சரிங்களா? இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸில் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல் அரசு அவர்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். மெயின் இங்கிலீஷ் தான். ஸோ அதை இப்போ சொல்லியிருக்கேன், ஏன்னா இன்டர்நேஷனல் அளவில் இருக்கும் சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை அப்படின்ற பட்டன் தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நாக்வேல இருந்தால் விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் நாக்வேல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோட்டோலேருந்து உங்கள் ரெசியூம்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை அப்படின்ற பட்டன் தெரியுது பார்த்தீங்களா?
ஸோ இதையுமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துக்காங்க சரிங்களா. ஸோ ஸ்கிப் த கொஸ்டின் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து நான் வந்து 1 மந்த்துக்கும் 15 டேஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா சில கொஸ்டின் சில ஒவ்வொன்றா கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ஓகேவா, ஸோ அது மட்டும் கேட்பாங்க. ஏன்னா இந்த ஜாப்புக்கு ரிலேட்டட் நீங்கள் வந்து ஓவரால் வந்து அந்த வெரிஃபிகேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிடுவீங்க. இந்த ஜாப்புக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் கேட்பாங்க, ஒரு சில சில கேள்வி மட்டும் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆனால் மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மெயில் வரும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா மெயில் வராது சரிங்களா. ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வீக்குள்ளே மெயில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே தெரிய கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே வந்து சேர்த்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.